இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மான்கறி வறுவல். ஜப்பானில் மான்கறி சாப்பிட்றது வந்து லீகல் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த மான்கறி வந்து நாங்கள் இசு போயிருந்தோம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மூணு டைப் ஆஃப் வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறது, இன்னொன்று ஸ்டேக்கு, இன்னொன்று வந்து தின் ஸ்லைசஸாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டேக் பீஸ் வாங்கினோம். இது ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்கெட்டில் வந்து கறி தனியாகவும் அதை மேரினேட் பண்ணுறக்கு சாஸ் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேக் டைப் பண்ணணும்னு இது பண்ணலாம். ஆனால் வந்து நான் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில், இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறங்காட்டி இதை நான் யூஸ் பண்ணல. கறியை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண கறி கூட வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு ரெண்டு போட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி போட்டு மூணு விசில் விட போகிறோம். இது செய்கிறக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் வந்து நசித்து வச்சுருக்கிறேன், மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கறி மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன், கொஞ்சம் பெப்பர், இது மட்டும்தான் தேவை. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கறி மசாலில் ஏற்கனவே பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு வீட்டில் செய் அரைச்சங்காட்டி நான் வந்து மற்ற மசாலா எதுவும் போடல, சும்மா சோம்பு மட்டும் போடுற தாளிக்கிறதுக்கு. இப்போ கறி மசாலா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். தாளிக்கும் போது வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு வடிச்சிருச்சு, கூட வந்து இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் இருந்தால் அது போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து சின்ன வெங்காயம் இப்போ கிடைக்காதங்காட்டி நான் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுறேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட மசாலா தூள், மல்லித்தூளும் கறி மசாலாவும் போடுறேன். ஒரு 10 செகண்ட் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. சும்மா அந்த மசாலா ஃப்ரை ஆகிறதுக்காக தான். இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு இந்த மசாலா வந்து நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ கறி பார்த்தீங்கன்னா மூணு விசில் வேக விட்டுருக்குறேன். நல்லா வேகணும் அப்படின்னா 5 விசில் வரைக்கும் வரும். ஆனால் நான் வந்து மசாலாவோட சேர்ந்து வேகணுங்கிறங்க 3 விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ வந்து வேக வச்ச கறி அந்த தண்ணியோடு சேர்த்து சேர்த்துக்கலாம். உப்புகாரை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூடவோ குறைச்சோ உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம கறி வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கறி வெந்து இது நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். கறி நல்லா வெந்து நல்லா குழம்பு திக்க வந்திருக்கு.
உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணால் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். நம்மளோட மான்கறி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குன்ட்டு. இது கூட லைட்டாக பெப்பர், அப்புறம் மல்லி இலை. ஸோ நம்மளோட சூப்பரான சுவையான மான் கறி வறுவல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மெசேஜ் பண்ணுங்கள்.